சைபர் சோலை. வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? குழந்தைகளே, இப்பொழுது நிகழ்ச்சியின் தொடக்கமாக கும்பகோணம் ARRSLV வித்யாஸ்ரம் சீனியர் செகண்டரி பள்ளி மாணவி RS அக்ஷயா வழங்கும் உரை கேட்கலாம். என் பெயர் அக்ஷயா, நான் 4வது வகுப்பு படிக்கிறேன். தித்திக்கும் தென்றமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கென் முதற்கண் வணக்கத்தை கூறி நுரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு காலம் கடந்து வாழும் கலாம். இவர் 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் குடும்பத்தில் 5வது மகனாய் பிறந்தார். அப்பொழுது குடும்பம் வறுமையில் வாடியதால் செய்தித்தாள்களை விற்று தன் படிப்பினை தொடர்ந்தார். தமிழன் என்று சொல்லாடா தலைநிமிர்ந்து நில்லடா என்ற வரிகளுக்கு ஏற்ப தன் திறமையால் தலைநிமிர்ந்தவர். விஞ்ஞானியாய் மாறி வெற்றி வாகை சூட வந்த வித்தகர் விண்வெளி பொறியியல் படித்தார். விண்வெளி விஞ்ஞானியான விக்ரம் சாராபாய் கீழ் பணிபுரிந்தார். பின்னர் இஸ்ரோ தும்பா ஏவுதளத்தில் பணியமர்த்தப்பட்டார். விஞ்ஞானி பரப்பும் வெளிச்சம் இல்லை என்றால் அஞ்ஞான இருளை கற்ற வழி இல்லை என்ற மெய்ஞான உண்மையை மேதிலுக்கு உரைத்தவர். 1969 இந்திய விண்மீன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவூர்தி இயக்குநராக இருந்த பொழுது ரோகிணி செயற்கைக்கோளை பூமியிற்கு அருகில் இருந்த சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தினார். இவர் ஏவுகணைகளை ஒன்னன் பின் ஒன்றாக வடிவமைப்பதற்கு பதிலாக ஒரே நேரத்தில் அக்னி பிருத்திவி போன்ற பல ஏவுகணை உருவாக்கி ஏவுகணை நாயகனாக வளம் வந்தார். 2002 இந்திய குடியரசு தலைவர் ஆனார். 5 ஆண்டுகள் பதவி வகித்தார். எத்தனை உயரம் இமயமலை, வில்லின் ஒரு சிகரம் முரது தலை, எத்தனை நாடுகள் பிறந்து தரை, இவர்களை மிஞ்சிட 4 முனை. வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்தியாவை வளர்ச்சாக்குவதிலேயே தன் பயணத்தை தொடர்ந்தார். வள்ளிமை தாராயோ இந்த நாடு பயனுற வாழ்வதற்கு என எதிர்கால இலக்கை நோக்கி மாணவர்களை கனவு காண செய்த கலாம் மாணவர்களின் உடனேயே அதிக நேரத்தை செலவழித்தார். இந்திய தொழில்நுட்ப வேந்தராகவும் பொறியியல் பேராசிரியராகவும் திகழ்ந்த கலாம் பல்கலைக்கழகத்தில் உரையாடி கொண்டிருக்கும் பொழுதே மயங்கி விழுந்து நம்மிடம் பிரியாவிடை பெற்ற ஆத்மீய சிறகுகள் மூலம் அவரின் ஆழத்தை விளக்குகிறார். கோடி தவிப்பை பாரி அறிந்து கொண்டார், மயில் தவிப்பை பேகன் உணர்ந்து கொண்டார். கலாமின் பரிதவிப்பை உணர்ந்து கொண்ட மாணவர்களாகிய நாம் ஒன்றிணைந்து தமிழன் என்ற அஞ்சானஞ்சுடன் பஞ்சம் தொலைந்து நெஞ்சம் நிமிர்ந்து கொஞ்சமும் அண்மையில் நஞ்சு கலந்திரா வண்ணம் வாழ்வோம். இந்தியாவை வல்லர் சக்கம் உடைவோம், பாரிமில் தடம் பதிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை கும்பகோணம் ARRSLV வித்யாஸ்ரம் சீனியர் செகண்டரி பள்ளி மாணவி RS அக்ஷயா வழங்கிய உரை கேட்டோம். நேயர்கள் இதுவரை கேட்டது சிறுவர் சோலை.